ஹாய் கைஸ், வெல்கம் டு பல் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 3.5 கிலோவாட்டில் இன்வெர்ட்டர் போட்டிருக்கு. இதுக்கு வந்து நம்ம 48 வோல்டேஜ் வந்து இன்புட்டாக தரணும். அதுக்கு எப்படி பேட்டரி வந்து சீரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து 24 வோல்டேஜில் எப்படி ப்ரோ சீரியஸ் பண்ணி கொடுக்கணும், தென் 48 வோல்டேஜில் எப்படி சீரியஸ் பண்ணி இன்வெர்ட்டருக்கு வந்து இன்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நாம் பேட்டரி வந்து எப்படி சீரியஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி ரெண்டு பேட்டரி வந்து பேர் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இது போல் ரெண்டு பேட்டரி எடுத்துக்கிட்டு ரெண்டு ப்ளஸ்ஸும் ரெண்டு மைனஸும் ஒன்றா கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பேர் பண்ணுறதுன்னு நம்ம சொல்வோம். இதுவே நாம் வந்து ரெண்டு பேட்டரி வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் வந்து நம்ம இது போல் கனெக்ட் பண்ணோம்னா இது வந்து நம்ம சீரீஸ்ன்னு சொல்வோம். இது போல் நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இப்போது 12 வோல்ட் ஒரு பேட்டரி நம்ம எடுத்துருக்கோம்னா அது வந்து நமக்கு 24 வோல்ட்டாக நமக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். இதே போல் நம்ம வந்து கீழே ரெண்டு பேட்டரி வந்து வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்களா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு வந்து நாம் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து டோட்டலாக வந்து நம்ம 48 வோல்டேஜ் வந்து அவுட்புட்டாக எடுக்க போகிறதால நம்ம 4 பேட்டரி வந்து நம்ம சீரீஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ரெண்டு ப்ளஸ்ஸும் ரெண்டு மைனஸும் வந்து நம்ம ஒன்றா ரெண்டு பேட்டரி எடுத்துகிட்டு பேர் பண்ணோம்னா, அதாவது கனெக்ட் பண்ணோம்னா, அது வந்து நம்ம பேரிங்னு சொல்லுவோம். நமக்கு 24 வோல்டேஜ் வரும். நான் வந்து டோட்டலாக 4 பேட்டரி எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு வந்து 48 வோல்டேஜ் வந்து அவுட்புட்டாக வரும். இப்போது இதனுடைய ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போது அடியில் இருக்கிற இந்த நெகட்டிவ் வந்து டைரெக்டாக நமக்கு வந்து இன்வெர்ட்டருக்கு போயிடும். அடியில் இருக்க பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நெகட்டிவ் கூட கனெக்ட் ஆகிடும். தென் அதனுடைய பாசிட்டிவ் வந்து டைரெக்டாக இன்வெர்ட்டர் கூட கனெக்ட் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரி சீரிஸ் வந்து இப்படி தான் பண்ணணும். அதாவது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு, இது போல் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். டோட்டலாக நமக்கு வந்து கடைசியில் வந்து ரெண்டு டெர்மினல் வந்து நிற்கும். அந்த ரெண்டு டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக கொடுத்துக்கலாம். இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து நம்ம 48 வோல்டேஜ் வந்து இன்புட்டாக தரணும். அதனால் நான் வந்து 4 பேட்டரி செலக்ட் பண்ணி 4 பேட்டரி சீரிஸ் பண்ணி நான் 48 வோல்டேஜ் இன்புட்டாக கொடுத்துட்டேன். இது போல் நீங்கள் 24 வோல்ட் இன்வெர்ட்டர் வச்சுருந்துருங்களாலும் கூட ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு இது போல் கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 24 வந்து நமக்கு அவுட்புட் வந்து கிடச்சிரும். நீங்கள் 12 வோல்ட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக சிங்கிள் பேட்டரி வந்து டைரெக்டாக அப்படியே கொடுத்துக்கலாம். இல்லைனா 24 வோல்ட் இன்வெர்ட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு பேட்டரி எடுத்துகிட்டு ஒவ்வொரு பேட்டரி நம்ம சீரீஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு டெர்மினல் நமக்கு வந்து அவுட்புட்டாக நிற்கும். அந்த ரெண்டு டெர்மினலில் நீங்கள் அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வோல்டேஜ் அவுட்புட்டாக கிடைக்கும். அதுபோல் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து 3.5 கிலோவாட் இன்வெர்ட்டர் இருந்ததால் இதுக்கு மேக்ஸிமம் வந்து 48 வோல்டேஜ் வந்து நமக்கு இன்புட்டாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகும். அதனால் நம்ம 4 பேட்டரி செலக்ட் பண்ணி டோட்டலாக இதுக்கு வந்து 48 வோல்டேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணி இந்த இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.